அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். அதில் எதில் கவர் ஆகும் அப்படின்னா, சோஷியல் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். ஹெல்த் அப்படின்னும்பொழுது நிறைய நோய்கள் வந்து இப்போது புகையிலையினால ஏற்படுது இல்லையா, அப்போது அடிமையாகுதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா, அங்கே நியூசிலாந்து நாட்டில் ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கவர்மெண்ட் 2022 வந்து இதை தாக்கல் பண்ணியிருப்பாங்க, சரியா? அப்போது December 2022 வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2008 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே ஒருபோதும் சிகரெட் அல்லது சிகரெட் புகையிலை சார்ந்த பொருட்களை வாங்க முடியாது. அதாவது 2009 January 1 பிறந்தாங்க இல்லையா, அன்னையிலேருந்து பிறந்தவங்க இப்போ வரைக்கும் பிறந்தவங்க யாருக்குமே வந்து சிகரெட் வந்து அந்த ஊரில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜென்ரேஷன் வந்து அதை குடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, சிகரெட் ஃப்ரீ ஜென்ரேஷன், புகையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது, சரியா? இதுக்கு முன்னோடியாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மலேசியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மசோதாலாம் எதுவும் தாக்கல் செய்யலை, ஆனால் 2007 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே வந்து சிகரெட் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு சொல்லியிருக்காங்களாம் மலேசியாவில். அதை வந்து ஒரு முன்னோடியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உலகத்திலே வந்து புகையிலை பொருட்களை வந்து புகையில்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பார்லிமெண்ட்டில் வந்து மசோதா தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, டொபேக்கோ ஃப்ரீ ஃப்யூச்சர், அதாவது புகையில்லாத எதிர்காலம் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஒரு நோக்கம் அப்படின்னா, அதோட இலக்குக்காக ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட இலக்கு என்ன அப்படின்னா, 2025 கொண்டு வந்தது December 2022, அதோட இலக்காக வச்சுருக்கிறது 2025. 2009 January 1 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே சிகரெட் விற்கக்கூடாது. இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயே இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மெயின்ஸில் இந்த மாதிரி கொஷின் எதிர்பார்க்கலாம். இந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு மூணு வகையான வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, டீநிக்கோட்டினைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புகையிலையில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த அடிமையாக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ வந்து அடிக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு வாட்டி சிகரெட் அடித்தாங்க அப்படின்னா அதை விடமாட்டாங்க, வாழ்நாள் ஃபுல்லாகவே அது அதிகமாகிட்டே தான் போகுது. அப்படி இல்லை, அதை வந்து குறைக்கிறதுக்கு, சாரி, அதுலேருந்து அந்த மாதிரி அடிமையாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படின்ற வேதிப்பொருள் தான் காரணம், சரியா? அப்போது அந்த நிக்கோட்டினோட அளவு வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா அந்த அடிமையாகுதல் விகிதம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புகையிலை பொருட்களில் இருக்க நிக்கோட்டினோட அளவை ஃபுல்லுமே குறைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வெரிலோ நிக்கோட்டின் சிகரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த நிக்கோட்டின் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும், ஓகேவா? அப்போ அதை குடித்தாலும் அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த வேதிப்பொருள் தான் இல்லை இல்லையா கம்மியாக இருக்கும்போது. அது வந்து முதல் வழிமுறையாக சொல்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, 90-95% புகையிலை பொருட்களை விற்கக்கூடிய கடைகளை வந்து மூடிடுறாங்க, ஓகேவா? இப்போ 10 இருக்குது அப்படின்னா பக்கத்தில் எல்லோரும் வாங்குவாங்க. ஆனால் ஒரு 20-30 கிலோமீட்டர் போனால் தான் ஒரு கடைக்கே வந்து போக முடியும் அப்படின்னும் பொழுது, 1-2 தான் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. நிறைய பேர் போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டனே, வாங்க மாட்டாங்க இல்லையா. அதனால் 90-95% புகையிலை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளை வந்து மூடணும் அப்படின்றது ரெண்டாவது வழிமுறையாக இருக்குது. மூணாவது வழிமுறையாக என்ன சொல்கிறோம், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2009 January 1 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே விற்கக்கூடாது, சிகரெட் சார்ந்த பொருட்கள், புகையிலை சார்ந்த பொருட்கள், நிக்கோட்டின் இருக்கிற பொருட்களை விற்கவே கூடாது. அப்படி விற்றாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். அப்போ அவங்கள வந்து அந்த விற்கிற விற்பனையாளரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் போட்டு உள்ளே தள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட, இந்த மசோதாவோட மூணு வழிமுறையாக சொல்கிறோம், சரியா? ஒன்று வந்து என்னென்னா, நிக்கோட்டினோட அளவை குறைக்கணும், கடைகளோட அளவு எண்ணிக்கையை குறைக்கணும், அதுக்கப்புறம் 2008 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு உலகத்திலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிகரெட்டை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மசோதான்னு பார்த்தீங்கன்னா இந்த மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிகரெட் சம்மந்தமாக, அதாவது புகையிலை சம்மந்தமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு வருஷத்துக்கு இந்த புகையிலை பொருட்கள் மீது இருக்கிற அடிக்ஷன் காரணமாக 8 மில்லியன் பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா சிகரெட்டையோ அல்லது புகையிலை சார்ந்த பொருட்களையோ அவங்க கன்சம் பண்ணும்பொழுது 1.2 மில்லியன் மக்கள் வந்து இறக்குறாங்க. என்னன்னா இரண்டாம் நிலை சுவாசத்தினால, அதாவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சிகரெட் குடிக்கிறாங்கன்னா அது பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தையோ அல்லது அவங்க அப்பா இருக்காரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இரண்டாம் நிலை சிகரெட் அடிப்பவங்களாக தான் கருதப்படுறாங்க. ஏன்னா காற்றுல அவங்களும் வந்து அந்த கெமிக்கலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஹேல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் பேர் அவங்களா குடிச்சு சாவுறாங்க, 1.2 மில்லியன் பேர் வந்து எதுவுமே தப்பு பண்ணாமல் நிரபராதியாகவே இருந்து அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா, ஆண்டுக்கு 8 மில்லியன் பேர் வந்து அவங்க கன்சம்ஷன்னால இறக்குறாங்க, 1.2 மில்லியன் பேர் கூட இருக்கிறதுனாலயே வந்து இறந்து போகிறாங்க, இரண்டாம் நிலை சுவாசம்னு சொல்கிறோம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற 4 நபரில் 1 நபர் வந்து இந்த சிகரெட் பழக்கத்தினாலே அல்லது புகையிலை சார்ந்த பொருட்கள் மேலே அடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் அப்படின்னும்போது புகையிலை பொருட்களை வந்து நம்ம நிறைய வகையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து இப்போ வெத்தலை பாக்கு போடும்பொழுது அதில் புகையிலை போடுறது, அதுக்கப்புறம் வந்து உதட்டிலலாம் வைப்பாங்க இல்லையா, அது அந்த மாதிரியான புகையிலை யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்காக அந்த வாய், உதடு, தொண்டை, உணவு குழல் இந்த இடத்துலலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவே ஒருத்தவங்க சிகரெட் அடிக்கிறாங்க இல்லை பீடி குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புகை நேராக லங்ஸுக்கு போகுது. அப்படி லங்ஸுக்கு போகும்போது லங்ஸில் வந்து என்ன ஆகுது, கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நிறையா ஆஸ்துமா மாதிரியான சுவாச நோய்கள் வந்து நுரையீரல் சம்மந்தமான நோய்களும் உருவாகுது, அது கூடவே இதய நோய்களையும் உருவாது, பக்கவாதமும் உருவாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இதோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதில் 5வது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஆண்களில் 38% பேரும் பெண்களில் 9% பேரும் வந்து இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதுலேயும் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. சரியா, 15 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களில் 38% பேரும் பெண்களில் 9% பேரும் புகையிலை பொருட்கள் மேலே அடிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்றது என்னென்னா தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில், என்ன எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஆண்களில் 38% பேர் இருக்காங்க இல்லையா, அதில் 19% பேர் வந்து பழங்குடியினர், 51% பேர் பழங்குடியினராகவும், 43% பேர் வந்து கிராமப்பகுதிகளில் வாழ்கிறவங்களாகவும் இருக்காங்களாம். அதுவே 9% பெண்கள் வந்து இந்த பழக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களில் 19% பேர் பெண்கள் பழங்குடியினர் பெண்களாக இருக்காங்க, 11% பெண்கள் வந்து கிராமப்பகுதிகளில் ஊரக பகுதிகளில் வாழ்கிற பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.35 மில்லியன் பேர் இந்த புகையிலை பொருட்கள் மேலே இருக்கிற ஒரு அடிக்ஷன்னால இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புகையிலை பொருட்கள் வந்து ரொம்ப வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா படிப்பறிவு இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தவங்களை விட படிக்காதவங்களும் ஊரக பகுதிகளில் இருக்கவங்களும் தான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை பொருட்களோட விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னும், அதோட அணுகுதல் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் எல்லா பொட்டி கடையிலையுமே வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இதுக்கு அடிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இதை தடுக்கிறதுக்காக உலக அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் டொபேக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்மளோட இந்தியாவும் இருக்காங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே வந்து
புகையிலை எதிர்க்கிறதுக்காக சட்டம் போடுறது, புகையிலையை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, இது எல்லாமே அந்த நாடுகள் பண்ணணும். அதில் இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக உலக அளவில் புகையிலை எதிர்ப்பு தினமாக சர்வதேச அளவில் மே 31 வந்து கடைபிடிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. இந்தியாவில் புகையிலை எதிர்க்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2003 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து கோப்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, சிகரெட் அண்டு அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2003. இதுக்கு முன்னாடியே சிகரெட் ஆக்ட்னே சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு 1975. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் சிகரெட் இருக்கு இல்லையா, புகையிலை அதாவது புகை வரும் இல்லையா, அதை மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தாங்க, அது மட்டும்தான் தடை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும்னே புகை வர சிகரெட் மட்டும் இல்லாமல் புகையிலை, பீடி, போயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது குட்கா, பான் மசாலா, அந்த மாதிரி நிக்கோட்டின் சம்மந்தமாக இருக்கிற எல்லா பொருட்களையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ப்ரொமல்கேஷன் ஆஃப் தி ப்ராஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட் ஆர்டினன்ஸ் 2019 கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இ சிகரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இ சிகரெட் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து அதுலேயும் நிக்கோட்டின் கண்டென்ட் வந்து இருக்கும், ஆனால் வந்து அதில் புகை மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே யாருமே விற்கக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாது, கடத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பதுக்க வைக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர், இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, சேலு, டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ், ஆடு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கூடாது, விற்பத்தி பண்ணக்கூடாது, தயாரிக்கக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது, ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அதை விற்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது, அதை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அது சம்மந்தமான விளம்பரங்களும் செய்யக்கூடாது. இதில் எது பண்ணாலும் வந்து என்னது அப்படின்னா சட்டப்படி குற்றம், அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொமல்கேஷன் ஆஃப் ப்ராஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட் ஆர்டினன்ஸ். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2019 கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக நேஷ்னல் டொபாக்கோ குவிட்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி NTQLS அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இப்போ இங்கிலீஷில் நான் படித்தேன் அப்படின்னா அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வந்து புரியும். அதனால் இதை நான் அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தேசிய புகையிலை தடுப்பு சேவை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிஃபோன் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம ஒருத்தவங்க இப்போ ஒருத்தவங்க சிகரெட் பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை அவரே நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து இந்த சர்வீஸை வந்து எடுத்துக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பழக்கத்துலேருந்து தம்பளை மீட்டுக்கிறதுக்காக நம்மளுக்கான வழிமுறைகளை மொபைல் மூலமாகவே, அதாவது ஃபோனில் ஒருத்தவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாக நம்ம கூடவே இருந்து என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணி நம்மளை அந்த அடிக்ஷன்லேருந்து மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வழிமுறைகளை அவங்க ரெஃபரும் பண்ணுவாங்க. சரியா, அடுத்ததாக வந்து எம் செசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து எம் அப்படின்றது மொபைல் ஃபோனை தான் குறிக்குது. செசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா நிறுத்த திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடிமைப்படுத்தலில் வந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த எம் செசேஷன் ப்ரோக்ராம். இதுவும் வந்து ஒரு தொலைபேசி தொழில்நுட்பம், மொபைல் டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளும் மெசேஜ் பண்ணலாம், அவங்களும் வந்து இதுக்கான மெசேஜ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம தமிழுக்கு தேவையான கேள்விகளை வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ப்ளே கொடுப்பாங்க. இது வந்து 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா இனிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் கீழே தான் இந்த டிஜிட்டல் இந்தியா இனிசியேஷன் கீழே தான் இந்த எம் செசேஷன் ப்ரோக்ராமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, டொபாக்கோ வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்கூலில் போயிட்டு வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது, டிவியில் ஆட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து
அதுக்கான சட்டங்களை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே வந்து இதில் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டம் 2003 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிகரெட் வாங்குறாங்க இல்லையா, அந்த அட்டைக்கு மேலேயே, அதாவது ஒரு புகையிலை வாங்குறாங்க, அது அந்த குட்கா பான் மசாலா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த சிகரெட் அட்டைக்கு மேலேயே வந்து ஒரு கேன்சர் வந்தவங்களோட புகைப்படத்தை போட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி எழுதியே வந்து போடுறாங்க. அப்போது அதை பார்த்தாச்சும் என்ன பண்ணணும், திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இதுதான் வந்து இந்த நியூசிலாந்தோட புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மார்க் அல்லது 12 மார்க்கில் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே வந்து இதை கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா 12 மார்க்லேயே 2 கொஷின் 3 கொஷின் அப்படின்னு சொல்லி கம்பைல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களோட சஜஷன் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.